வணக்கம், இது சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான ஹெல்த்தியான வாழைத்தண்டு வடை பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய போட்டு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு வாழைத்தண்டும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நான் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். நம்ம நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த நாரெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து அந்த பருப்பு வந்து நல்லா தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சேர்க்கறதுக்கு நான் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு துண்டு இஞ்சி வந்து தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு பல்லாரி, அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வாழைத்தண்டை நம்ம பொடியாக நறுக்கினது நான் இவ்வளவு எடுத்துருக்கேன். ஒரு 100 கிராம் அளவு இருக்கும், அதை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, தேவையான உப்பு, அப்புறமா வாசனைக்காக கொஞ்சம் பெருங்காயப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பருப்பை வந்து மிக்சியில் போட்டு நம்ம நார்மலாக வடைக்கு அரைக்கிறதோடையும் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிடலாம். இது எதுக்காக இன்னும் கொஞ்சம் நைஸ் அரைக்கணுங்கிறதுனா, நம்ம வந்து நார்மலாக வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் எக்ஸ்ட்ரா சேர்ப்போம். இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் வடை வந்து பரபரப்பாக ரொம்ப இருந்ததுன்னா இது வந்து உதிர்ந்து போக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த வாழைத்தண்டும் சேர்க்கறதுனால கொஞ்சம் நைஸாக அரைச்சிட்டா நம்ம வடை தட்டும் போது உருந்து போகாமல் நல்லாயிருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்கதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து விடலாம். இஞ்சி கண்டிப்பாக சேர்க்கணும். இஞ்சி சேர்க்கறதுனால ஜீரண சக்தி வந்து அதிகப்படுத்தும். கறிவேப்பிலை வந்து பொடியாக கட் பண்ணி சேர்க்கறதுனால நல்லா வாசனை கொடுக்கும். நான் வந்து பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் எடுத்து கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா குட மிளகாய் வேணாலும் சேர்த்துக்கலாம். வாசத்துக்காக காரத்துக்கு வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம். நான் இப்போ எடுத்து வச்சுக்க பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா கலந்தாச்சு. சோம்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, அப்போ வடை வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். நார்மல் ஜீரகத்தோட சோம்பு சேர்க்கும்போது நல்லா நம்ம கடித்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ காயத்தூள் வந்து சேர்க்கறது நம்ம வாயு தொல்லையை வந்து குறைக்கும், வடை வந்து நல்லா வாசமாகவும் இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் காயப்பொடி சேர்த்தா போதும். இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம். இதையெல்லாம் நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து கையை நல்லா சுத்தமாக கழுவிடலாம். அதுக்கப்புறமா கையில் ஈரம் லேசாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மீடியம் சைஸில் உருண்டையாக உருட்டி நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இந்த சைஸில் உருட்டினா போதும், ரொம்ப பெரிய உருண்டையை உருட்டாண்டா அப்போ எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படும். இப்போ வந்து நான் ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் சுட வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிட்டு எடுத்து வச்சுக்க உருண்டையில் இந்த மாதிரி 2 கையிலையும் தண்ணி தொட்டுட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு தட்டினீங்கன்னா அழகாக வடை சேப்புக்கு வந்துடும். இதை அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா தட்டி எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெயில் சேர்த்த உடனே நீங்கள் வந்து அதை பெரட்டி விட்டுறக்கூடாது. அது ஏன்னா நம்ம நார்மல் வடையை விடையும் இது வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். தீயை வந்து கொஞ்சம் நார்மலில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா லைட்டாக பெரட்டி போட்டு விடலாம். உடனே பெரட்டினீங்கன்னா மாவு வந்து உடஞ்சி வந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆகிட்டு மாவு செட் ஆகிட்டு அதனால் நம்ம திருப்பி போட்டு விடலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி போட்டு நல்லா பொன் நிறம் வர வரைக்கும் வேக வச்சிடலாம். தீ வந்து அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும், உள்ளே வந்து வேகாது. பாருங்கள் இப்போ வந்து வடை நல்லா ரெடி ஆகிட்டு இதை அப்படியே நம்ம எண்ணெயை வடித்து எடுத்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். பார்க்கவே கலர்ஃபுல்லான வடை ரெடி ஆகிட்டு. வாழைத்தண்டு வந்து அதிகமாக நம்ம பொரியலெல்லாம் வச்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட மாட்டாங்க யாருமே. இந்த மாதிரி இதுலையாவது சேர்த்து கொடுத்தா அவங்களுக்கு தெரியாமல் அதை சாப்பிட்ருவாங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. பாருங்கள் சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு வடையை ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும், தவறாமல் பார்க்கலாம்.